ஏ காய்ஸ், எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோ படத்தோட அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரேடியாக வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்த இன்டர்வியூவாக இருக்கட்டும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அஃபிஷியலாக என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற எல்லாமே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மைண்டில் வந்து வச்சுருங்க. எதுவுமே நானாக வந்து கிரியேட் பண்ணி எதுவுமே நான் வந்து பேசலை அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அஃபிஷியல் அப்படின்ற போது ஃபஸ்ட்டாக நான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த காஷ்மீரில் வந்து ஷூட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் லியோ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்ற ஒரு விஷயம் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட கெஸ் இது மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூயல் விஜய் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக வந்து தோணுச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் சாரோட ட்வீட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்படி தான் இருந்துச்சு. நெருப்பு பக்கத்தில் ஐஸ் கட்டி அப்படிங்கும் போது அந்த RRR படம் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து ஒரு பக்கம் நெருப்பு கை வரும், இன்னொரு பக்கம் அந்த ஹை ஸ்கூல் கை வந்து வந்திருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ளஸ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இருக்க போதோ, அதுவும் ரெண்டு விஜய் இருக்கலாம் இல்லை ரெண்டு விஜய் சார் இல்லாமல் இருக்கலாம், எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் வந்த லோகேஷ் கனகராஜ் சார் படம் அப்படின்னாலே அதில் ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்ற ஒரு விஷயம் தனியாக வந்து ஒரு அதிலே ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போவோம். அந்த மாதிரி தான் மாஸ்டர் படத்துலேயும் இருந்துச்சு, லேட்டஸ்ட்டாக வந்த விக்ரம் படத்துலேயும் இருந்துச்சு அந்த மூணு பேரோட லுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து கைதி படம் தான் எல்லாரோட ஃபேவரேட். அதோட லுக் அப்படின்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயமாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். மேபி ரெண்டு பேராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆளாக இருந்துட்டு ஒன் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் கட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே நம்ம வந்து அந்த விஷய வித்தியாசத்தை வந்து காட்டலாம் பார்த்தீங்களா, எடிட்டிங்கில் இங்கிட்டு ஃபயரு இங்கிட்டு நெருப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு இப்படி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி காட்டலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். எப்படி வரப்போகுது ஏது வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அதை வச்சு டிகோடிங் பண்ணுவோம் அப்படின்னா ஏஎல்சியூ அப்படின்னு சொல்லி அதை அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோவை வந்து பண்ணுவோம். பட் இங்கே நான் ஒரு முரண்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட லுக்கை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க, ஒரு பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லி. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இப்போ நாரடி பாட்டில் வந்து அவரோட லுக் அப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் ஒன்று விட்டாங்க பார்த்தீங்க, அதுலேயும் அவரோட லுக்கை வந்து ரிவால்வ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ரெண்டு லுக்கையும் வந்து ரிவால்வ் பண்ணியிருக்காங்க. பட் இது தேர்டு போஸ்டராக வந்து விட்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக எனக்குள்ள ஒரு தோணுதல் வந்து இருந்துச்சு. ஏன்னா அவர் லுக் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தாச்சு, ஸோ இப்படி விட்டுருக்கலாமே ஏன் வந்து மெனக்கறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு வேளை பர்த்டே ஸ்பெஷலாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்ற ஒரு நேமில் இது வரைக்கும் விடல இல்லை, அதனால் ஃபர்ஸ்ட் லுக்கு மட்டும் நேமை கொடுத்துட்டு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல். மேபி என்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட பற்றி ரிவ்யூ நாளைக்கு வந்து பேசுகிறேன். இப்போது மூணாவதாக என்ன சார், ரெண்டாவதாக மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோ படத்தோட கதை அப்படின்ற ஒரு விஷயம் கேங்ஸ்டர் கதை மட்டும் கிடையாது. இந்த கதை அப்படின்ற ஒரு விஷயம் கேங்ஸ்டர் கதையாகவும் ஒரு டாக்டர் அண்டு ஃபாதருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு எமோஷ்னல் டாப்காக வந்து கொடுக்க போகிற ஒரு கதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டோரி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் அந்த குட்டி பையனோட கேரக்டரில் நம்ம கமல்ஹாசன் சார் பேசியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த டைப். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா கைதி படத்தில் வந்து அந்த அப்பா அண்ட் டாக்டர் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரிலேஷன்ஷிப்பை கனெக்ட் பண்ணுற விதத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பை கனெக்ட் பண்ணுற விதத்தில் இந்த எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த எல்சியூ டைப்பில் வந்து அப்படி அப்படி இப்படி 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 அப்படி போய் அப்படி வருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. எப்படி எதுன்னு கதையை மேனேஜ் பண்ணி கொண்டு போக போகிறாரு அப்படின்னு தெரியல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்சியூ 100% எல்சியூ படமாக தான் இருக்கும். அதாவது லோகே சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைப்பில் இருக்க போதா இல்லை விஜய் சாரோட போக்கில் அந்த கமர்சியல் எலமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வேணும் அப்படின்றதுக்காக உள்ளே கொண்டு வந்து வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். தென் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இன்டர்வியூனா வந்துச்சுன்னா நான் லியோ படத்தோட பற்றி பல விஷயம் வந்து நான் வீடியோவில் வந்து பேசுகிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், இவன் வந்து அந்த வீடியோவும் போடுறேன் அந்த வீடியோவும் போடுறேன் அப்படின்றதுக்காக அங்கிட்ட அப்டேட் எதுவுமே வரலை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா நான் அஃபீஷியலாகவே வீடியோ போடுவேன், ஏதாவது தகவல் வந்தாலும் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அதனால் எதுவும் கோவிச்சுக்கு எல்லாம் வேண்டாம் அப்படின்றத வீடியோ மூலமாக சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன, ஃபர்ஸ்ட் லுக் ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் நைட்டு 12 மணிக்கே போடலாமா இல்லை காலையில் கொடுக்கலாமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டடா அண்ட் பை பை.